அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம லைக்கா ஜிஎஸ் சிக்ஸ்டீன் அண்டு சிஎஸ் டொண்ட்டி டிஜிபிஎஸ்சினுடைய ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பார்க்கறது அப்படின்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது லைக்கா டிஜிபிஎஸ்சினுடைய சிஎஸ் டொண்ட்டுடைய ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி இதுதான் நம்முடைய மெயின் ஹோம் ஸ்பேஜ் இந்த மாதிரி டேப் ஹேர் டு சூஸ் லிஸ்டாக வரும் இது தள்ளினீங்க அப்படின்னா டேப் ஹேர் டு கிரியேட் நியூ ஜாப்னு வரும் இது வரல அப்படின்னா இந்த இந்த மாதிரி நிறையா ஜாப் இருக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் தள்ளினீங்க அப்படின்னா இது வந்துடும் இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நியூ ஜாப் கிரியேட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இது உங்களுக்கு இது தள்ளுறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃப்என் இருக்கும் பாருங்கள் கீழே வந்து ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ ஜாபன் இருக்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது ஓப்பன் ஆயிடும் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது இந்த நேம் ஜென்ரல் கோஆர்டினேட்டு ஃபர்ஸ்ட் நாம் எங்கே போனோம்னா நம்ம அந்த நேமில் போயிட்டு ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம டைப் பண்ணணும் நம்ம பண்ணக்கூடிய ஜாப் நேம் டைப் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போகணும் அப்படின்னா நம்ம அடுத்து இங்கே போகணும் செகண்ட் லெவல்ல கோஆனேட் சிஸ்டம் போகணும் அதில் நீங்கள் போய் போயிட்டீங்க அப்படின்னா போயிட்டு அதில் கோஆனே சிஸ்டமில் நாம் எங்கே சர்வே பண்ணுறோமோ அந்த வேணும் அந்த ஜோன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி பல ஜோன் காட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் நியூவில் போயிட்டு ஏற்கனவே இதெல்லாம் அவங்க கிரியேட் பண்ணது நீங்கள் நியூவில் போயிட்டு இப்போ நம்மளுடைய ஜோன் எது ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஏதோ எதுவும் நீங்கள் டைப் பண்ணி டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபோர் டைப் பண்ணிவிட்டு இது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம யூடிஎம் எங்கே இருக்க அது பொசிஷன் அதையும் நீங்கள் கொடுக்கறணும் ஃபார்ட்டி ஃபோர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறையா இது நம்மது இது ஃபார்ட்டி ஃபோர் கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டோர்

நமக்கு இப்போ வரக்கூடிய எல்லா அச்சாரேகையும் தீர்க்கரேகையும் இதை வச்சு தான் வரும் டபிள்யூஜி எஸ் எயிட்டி ஃபோர் அச்சரேகை அப்படித்தான் கிடைக்கும் இந்த நம்ம வந்து எங்க ஒர்க் பண்றோமோ அந்த ஜோன் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கிறோம் டைப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இங்க அடுத்து ஸ்டோர் கொடுத்தோடனே உங்களுடைய ஜாப் வந்து மேலே வந்துடும் நம்மளுடைய ஜாப் வந்து மேல டிஸ்பிளே ஆயிரும் இப்ப நம்ம அடுத்து எங்க போகணும் அப்படின்னா நம்ம அடுத்து போக வேண்டியது இந்த செட்டிங்ஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு அதில் எங்கே போறோம்னா கனெக்ஷன் அதுல போகணும் கனெக்ஷனில் போயிட்டு நம்ம இந்த ஃபிஃப்த்தில் இருக்குல்ல போகணும் ஆல் த கனெக்ஷன்ல போகணும் போனீங்க அப்படின்னா அதுல ஃபஸ்ட் நாம் பண்ண வேண்டியது சிஎஸ் இருக்கும் சிஎஸ்ங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோலரில் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் ஜிஎஸ்ங்கிறது நம்ம ஆண்டனாவில் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் பெரும்பாலும் நம்ம எங்க போட்டிருப்போம் அப்படின்னா சிம் கார்டை நம்ம ஆண்ட்னாவில் தான் போட்டிருப்போம் சோ நம்ம ஆண்ட்னாவில் சிம் கார்டு போட்டுறதால நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செகண்ட்ல இந்த போர்ட்ல இருக்குல்ல ப்ளூடூத் அதை கிளிக் பண்ணும் அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஆண்டனாவையும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ அது என்ன நீங்க இந்த ப்ளூடூத் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் போயிடணும் எடிட் போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும் நம்ம லாஸ்டா யூஸ் பண்ண என்ன ஆண்டனாவோ அந்த நம்பரை காட்டும் சேல் நம்பரை இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னும் சர்ச் ஆகும் சர்ச் ஆகிட்டு எந்த ஆண்டனா வந்து இப்போ கரண்ட்ல வந்து ஆனா இருக்கோ அந்த ஆண்டனாவுடைய சிஎல் நம்பர் நம்ம காட்டும் இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோலரும் அந்த ஆண்டனாவும் நமக்கு செட் ஆயிரும் இப்போ என்ன பண்ணி என்ன பண்ணலாம் எப்படி நீங்கள் ஓகே பண்ணிடலாம் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய இதில் வந்து இப்போ சிஎஸ்ல நான் சிம் கார்டு இதில் போகல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து நான் சிம் கார்டு இதில் போடல நான் என்ன பண்ணுறேன் யூஸ் பண்ணுறதுனா நான் வந்து அன்டிக் பண்ணிட்டேன் இப்போ நான் இதில் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று இது மட்டும்தான் இப்போ அடுத்து நான் போக வேண்டியது ஜிஎஸ்சில் ஜிஎஸ்சில் போயிட்டு இந்த ஆர்டிகே ரோவன் இருக்கும் அதை என்ன பண்ணுங்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை வந்து ரிசீவ் ஆர்டிகே டேட்டான் இருக்கும் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க கனெக்ட் யூசிங் இருக்கா அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இல்லை வந்து நம்ம சிம் கார்டு எங்கே போட்டிருக்கோம் ஜிஎஸ்சில் இதெல்லாம் ஆன்ட்னாவில் அப்போ ஜிஎஸ் இன்டர்நெட் ஒன் என்ன பண்ணீங்க செலக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஆர்டிகே ஃபார்மேட்டில் வந்து ஆர்டிசிஎம் வி த்ரீன்றிருக்கும் அவ்வளவுதான் இது ரெண்டும் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே போகணும் ஆர்டிகே நெட்ஒர்க்கில் போகணும் நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் யூஸ் ஆர்டிகேட் இருக்க டிக் பண்ணிவிட்டு இந்த டைப்பில் வந்து நியரஸ்ட் போயிட்டு ஓகே பண்ணணும் அவ்வளவுதான் அடுத்து என்ன பண்ணோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பண்ணோமா இப்போ அடுத்து இங்கே வரணும் இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் இந்த யூஸ் கனெக்ஷன் ஜிஎஸ்டி இருக்குதுங்களா இது என்ன பண்ணணும் நீங்கள் இதை நம்ம வந்து இதை ஜிஎஸ் தான் பண்ண போகிறோம் ஜிஎஸ் ஸோ ஜிஎஸ் என்ன பண்ணணும் டிக் பண்ணி நம்ம ஜிஎஸ் தான் சிம் போட்டிருக்கோம் அப்போ நான் ஜிஎஸ் என்ன பண்ணுறோம் நாம டிக் பண்ணிக்கிறோம் டிக் பண்ணிட்டு கனெக்ட் யூசிங்ல ஜிஎஸ் மோடம் செலக்ட் பண்ணிக்கிறோம் அது கனெக்ட் இன்டர்நெட் யூசிங்கில் மொபைல் டேட்டா இங்கே வந்து நீங்கள் வந்து மொபைல் டேட்டா கிளிக் பண்ணிக்கணும் இங்கே டபிள்யூ எல்ஏஎன் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் வயர்லெஸ்ல அதாவது நம்மளுடைய ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ டேட்டா அதை கனெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஓகே கொடுத்துடணும் நான் சிம் கார்டு போடலை அதனால நெட்டு வந்து எனக்கு காமிக்காது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப அதே மாதிரி மேலே செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே போனோம்மா எடிட்டு இப்போ இங்கே இங்கே போகணும் கண்ட்ரோலரில் போகணும் கண்ட்ரோலரில் போய்ட்டு சர்வர் டு யூஸ் என்ன பண்ணணும்னா சிஓஆர்எஸ் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஐபி அட்ரெஸ்ஸு ஐபி போட்டு காமிக்கும் இந்த ஐபி அட்ரஸ் ஐபி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறிங்களோ அங்க கொடுப்பாங்க சோ என்ன பண்ணணும்னா அதில் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் நியூ போயிட்டு அதில் உங்கள் ஐபி அட்ரஸையும் ஐபி போட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடணும் ஓகே பண்ணிங்கன்னா அது இங்கே சேவ் ஆயிரும் அடுத்து என்டிஆர்ஐபி என்ட்ரி மவுண்ட் பாயிண்டில் வந்து விஆர்எஸ்எஸ் கொடுத்துடணும் கொடுத்துட்டு ஓகே முடிஞ்சு அடுத்து நம்ம எங்கே போனோம்னா அதே மாதிரி கீழே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்துடணும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லை டிவைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வரும் ஏபிஎன் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் டாட்னு வரும் நம்ம என்ன சிம் கார்டு போட்டிருக்கோமோ அந்த ஏபிஎன் போடணும் நீங்கள் ஏர்டெல்னால் ஒரு நம்பர் இருக்கு ஏர்டெல் ஜிபிஆர் டாட் காம்னு போடணும் பிஎஸ்என்எல்னா பிஎஸ்என்எல் நெட்டுன்னு போடணும் உடபோன்னா மூணு டபுள்யூ போடணும் அவ்வளோதான் ஸோ அது மாதிரி நம்ம என்ன சுமால் இல்லை போடணும் நான் சிம் கார்டு போடாதனால இந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்குது வரணும் இல்லை நீங்கள் சிம் கார்டு போட்டு பண்ணுங்க ஓகே ஆயிரும் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு என்ன பண்ணணும் வெளியே கிளிக் பண்ணிட்டு ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சிஎஸ் கனெக்ஷனில் போனோம் கனெக்ஷனில் போய் நம்ம இதை இதில் இதில் போயிட்டு நம்ம ரெண்டே செக் பண்ணிக்கிட்டோம் ப்ளூடூத்தை அடுத்து நம்ம ஜிஎஸில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டிக ரோவரில் போய் ரீட்டில் போனோம் அதே மாதிரி நம்ம ஜிஎஸ் இன்டர்நெட்டில் போய் எடிட் போனோம் அடுத்து ஆர்டிக்கல் ஓவரில் போயிட்டு நம்ம கண்ட்ரோல் போனோம் அடுத்து ஜிஎஸ் இன்டர்நெட்டில் போய் நம்ம கண்ட்ரோல் போனோம் இது வந்து இதுதான் இப்போ அடுத்து எல்லாம் பண்ணப்ப என்ன பண்ணோம்னா ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கே 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 வச்சுட்டு ஃபங்க்ஷன் செலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே வந்து கனெக்ட்னு வரும் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிஸ் கனெக்டில் வச்சுட்டு ஆர்டிகை கொடுத்துட்டு ஃபங்க்ஷனாக செலக்ட் பண்ணி பண்ணினீங்கன்னா கனெக்ட்னு வரும் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிரும் இப்போ நான் சிம் கார்டு போடலை இன்டர்நெட் போடலையா அதனால் வந்து எனக்கு நெட்டு கனெக்ட் ஆகாது நெட்டு கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டவர் சிம்பிள் மாதிரி நமக்கு காமிச்சிரும் இந்த இடத்துல பார்த்து இப்போ இது இந்த இது இந்த ஸ்டெப்பு முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஓகே பண்ணிடலாம் ஓகே பண்ணிவிட்டு வெளியே வந்த பிறகு என்ன பண்ணணும் நீங்கள் அடுத்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படியே இங்கே மெசர்ன்ட்டுக்கு பாத்தீங்களா அது கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் மெசரில் போயிட்டு நம்ம சர்வே பண்ண வேண்டிய பாயிண்ட் ஐடியை டைப் பண்ண வேண்டியது ஒன்றாவது டைப் பண்ணிவிட்டு எங்கே வைக்கணுமோ அந்த நம்முடைய பொசிஷன் நம்ம ஆண்ட்மா எங்க இருக்கும் காட்டும் இப்போ நம்ம மிஸ்னை கொண்டு போய் நமக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சு நீங்கள் மெசர் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாயிண்ட்டும் ஓடும் பொ உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் சேரமாக வச்சுக்கிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ எப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணிடலாம் அந்த பாயிண்ட் ஒன்று செவன் அடுத்து டூ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணி மூவ் பண்ணி நீங்கள் சர்வே பண்ணிக்கிறலாம் இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் ஐபி போர்ட் யூசர் நேம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே கொடுப்பாங்க நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு வந்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக பெருசாக இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஃபீல்டில் போய் சிஓஆர்எஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இல்லாமல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த கோல் வந்து சுருங்கி ஒரு சின்ன புள்ளியா வரும் இது எவ்வளோ உங்களுக்கு கம்மியாகுதோ அவ்வளோ உங்களுக்கு அக்கேடி சாக்கு அர்த்தம் இப்போ நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா சிம் கார்டை வந்து ஆன்ட்னாவில் போட்டால் எப்படி பண்ணுறதுங்க கூடிய ஸ்டெப் தான் பார்த்துருக்கீங்க இப்போ அடுத்து நான் உங்களுக்கு சிம் கார்டை வந்து இந்த கண்ட்ரோலில் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ